திருமகளும் உமது திருமகனின் அன்னையும் சூரிய ஆவியாரின் ஆலயமாகிய எங்கள் பாதுகாவலியை எங்களுக்கு அன்னையும் அரசியுமாக தந்தருளினீ. அவருடைய வேண்டுதலால் வானகரத்திலும் மக்களுக்குரிய மகிமையில் நாங்களும் பங்கு பெற அருள் வீராக அவளிடம் விளங்கிய நற்பண்புகளுக்கு ஏற்ற வாழ்வை எங்களில் மிளிரச் செய்தருளும் உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தன் கைகளின் நலனால் பல்வேறு நன்மைகளை மனிதன் பெற்ற போது தன் மந்தையின் மந்த புத்தியினாலும் பேராசை என்னும் பெரும் நோயாலும் இறைவனுக்கு உகந்தவை செய்ய மறந்து தீயவையை செய்து பாவத்தேற்றில் விழுகின்றான். இந்த தீமையை சுட்டரித்து அழிப்பவர் பித்தாகிய கிறிஸ்து. கிறிஸ்து மரியாவின் வித்து. இந்த வித்து தான் தீமையின் தலையை காயப்படுத்தும் என எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 9-15 மற்றும் 20. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான். மனிதன், நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய்,
உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஸ்ரீராமுக்கு நன்றி. பாடல் எண் 26, பக்கம் எண் 15, பாடல் எண் 26.
காட்டுகின்றீடும் உள்ளை ஓட்டனும் வாழ்வை மலர்ந்திட செய்கின்ற கவலையும் சூழ்ந்திடும் வேலை நன்றி சொல்வேன் என்றும் நம்புகின்றேன் சீவனின் நாமத்தையே அவர் செய்த மறவாதி மறவாதி ஆண்டவரை வாழ்த்து இறைவனின் வருகை குறித்த நாட்கள் தெரிவிக்கப்பட்டன. புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் தோற்றுவிக்கப்பட்டது. பழைய எருசலேம் மாற்றப்பட்டு புதிய எருசலேம் விண்ணகத்தை விட்டு இறங்கி வந்தது. அப்பொழுது இறைவன் எங்கே இருக்கிறார், என்ன ஆட்சி செய்வார், அவரும் நாமும் எப்படிப்பட்ட உறவில் மாறுவோம் என்று கூறும் இரண்டாம் வாசகத்திற்கு மனம் திறந்து செவிமடுப்போம். திருவெழுபாட்டு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 1-5 முடிய. நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது, அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார், அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள், கடவுள்தாமே அவர்களோடு இருப்பார், அவரே அவர்களுடைய கடவுளாயிருப்பார், அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார், இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகு இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து விட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை என எழுது என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Thank you.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 25 முதல் 27 வரை. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயை அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவிலே உள்ளது. கடவுள் இறைமகன் கணக்கென ஒரு இடத்தை தேர்ந்து கொண்டார். அந்த இடம்தான் அன்னை மரியாள். அந்த மரியாள் இதோ நம்மிடையே இருக்கின்றாள். அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாவுக்கு சூட்டப்படுகின்ற பெயர்கள் ஏராளம். ஏனென்றால் அவள் இன்றும் பல்வேறு இடங்களிலே காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். பல மக்களுக்கு தோன்றிக் கொண்டிருக்கின்றார். துணை தேவை என்று தேடி நிற்கின்றவர்களுக்கு உதவுக்கரம் நீட்டுகின்ற ஒரு தாயாக விளங்குகின்றாள். அண்மையிலே ஒரு பங்கிலே மரியன்னையுடைய பெயர்கள் எத்தனை என்பதை பற்றிய ஒரு போட்டி ஒன்று வைத்திருந்தோம். எத்தனை பெயர்கள் அன்னை மரியாவுக்கு உள்ளன என்று. வெறும் பெயர்களை மட்டும் எழுதினால் போதாது, அந்த பெயர் கொண்ட ஆலயம் எங்கே இருக்கிறது என்ற இடத்தையும் எழுத வேண்டும். வந்த பதில்களை எல்லாம் பார்த்தால் ஆச்சரியமாக இருந்தது. 185 மேற்பட்ட பெயர்கள் அன்னை மரியாவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தன. இடங்களையும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள். அன்புமிக்கவர்களே, நாசரேத்தூரிலே வாழ்ந்த சுவைக்கின் அண்ணா இந்த பெற்றோருடைய சாதாரண ஒரு பெண்மணி. இந்த மரியா மண்ணக அரசியாக, விண்ணக அரசியாக, புனிதர் திருக்கூட்டத்திலே அரசியாக, இந்த உலக மக்களுடைய உள்ளங்களெல்லாம் நிறைந்த ஒரு தாயாக விளங்குகின்றாள் என்றால் அதற்கு காரணம் என்ன?
வெறும் இயேசுவை பெற்றெடுத்தார் என்கின்ற ஒரே ஒரு காரணம் மட்டும்தானா? இந்த மரியாவிடம் துலங்கிய அந்த சிறந்த பண்பு என்ன? இதைத்தான் இன்றைய மைய சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மனிதத்தின் நிறைவு மரியாள். ஒரு முறை ஒரு பெண்மணிக்கு பேறுகால வேதனை வந்தது. அந்த பெண்மணியின் கணவர் கூலி தொழில் செய்கின்ற ஒருவர். அவர் அந்த மனைவியை ஒரு ஆட்டோவிலே கொண்டு அரசு மருத்துவமனைக்கு வந்தார். அவருக்கு இருந்த எண்ணமெல்லாம், அரசு மருத்துவமனை என்றால் இலவசமாக மருத்துவம் நடைபெறும், எதுவுமே பணம் செலுத்த வேண்டிய தேவையில்லை, குறிப்பாக ஏழை மக்கள் மேல் மிகுந்த பற்று கொண்டவர்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தில்தான் பேறுகால வேதனையிலே துடித்துக் கொண்டிருந்த தன் மனைவியை ஆட்டோவிலே அந்த அரசு மருத்துவமனையிலே கொண்டு வந்தார். அரசு மருத்துவமனையிலே அவளை எடுக்க வேண்டும். அங்கிருந்த செவிலியர்கள் பணியாளர்கள் அந்த மனிதரிடம் 500 ரூபாய் கேட்டார்கள். இவரிடம் கையில் எந்த காசுமே இல்லை, ஆட்டோவுக்குரிய காசு மட்டுமே இருந்தது. சொன்னார், என்னிடம் பணம் எதுவும் இல்லை, நிச்சயமாக நான் தருவேன், என் மனைவியை மருத்துவமனையிலே சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கெஞ்சி கேட்டார். கையை கும்பிட்டு பார்த்தார், அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. அவர் சொன்னார், நாளைய தினம் நான் வேலைக்கு சென்று 500 ரூபாய் கொண்டு தருகிறேன், எப்படியாவது இவளை உள்ளே உடனடியாக எடுத்து இந்த பிரசவத்திற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. இந்த மனிதர் அந்த பெண்மணியை அப்படியே கூட்டிக் கொண்டு சாலை வழியாக நடந்து நகராட்சி அந்த பேருந்து நிலையத்திலே அமைக்கப்பட்டிருந்த நகராட்சி கழிவறையிலே கூட்டிச் சென்றார். அங்கே அந்த பெண்மணிக்கு பிரசவம் நடைபெற்றது. இந்த செய்தி 6 மாதங்களுக்கு முன்னால் செய்தித்தாளிலே வாசித்த நேரத்திலே எல்லாரும் சொல்லிக் கொண்டார்கள், என்ன மனிதர்கள் இவர்கள், இவர்களிடம் மனித பண்பே இல்லையா என்று கேட்டார்கள். ஒரு முதியவர் ஒரு வீட்டிலே நோய்வாய்ப்பட்டிருந்தார், படுக்கையிலே இருந்தார். அவருடைய நோயின் காரணமாக இருமிக் கொண்டே இருப்பார். இந்த இருமல் சத்தமானது மகனுக்கு ஒரு தொந்தரவாகவே இருந்து கொண்டிருந்தது. அவ்வப்போது வந்து சொல்லுவான், நீங்கள் இருமக்கூடாது, எனக்கு தொந்தரவாக இருக்கிறது என்று. ஒரு நாள் இரவு நேரத்திலே தூங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த முதியவர் அந்த தந்தை இருமிக் கொண்டே இருந்தார். மகன் பக்கத்திலே வந்தான், உமக்கு ஒரு சாவு கிடையாதா, இப்படி இருமிக் கொண்டிருக்கிறீரே, நான் தூங்க வேண்டாமா, இனி இருமக்கூடாது என்று கண்டிப்பாக கூறினார். இந்த முதியவர் 2 கைகளையும் வாயிலே பொத்திக் கொண்டு அப்படியே கஷ்டப்பட்டு இருமிக் கொண்டிருந்தார். ஆனாலும் சத்தம் வெளியே வந்து கொண்டிருந்தது. மகனுக்கு கோபம் பொத்துக் கொண்டு வந்தது. பெரிய ஒரு கருங்கல்லை கொண்டு வந்து அப்படியே தலையிலே போட்டார். அந்த இடத்திலேயே அந்த முதியவர் உயிர் பிரிந்தது. அன்புமிக்கவர்களே, இதுபோன்ற பல வகையான நிகழ்ச்சிகளை அன்றாடம் நாம் செய்தித்தாளிலே வாசித்துக் கொண்டிருக்கின்றோம். கேரளாவிலே கொத்தனார் வேலை செய்தவர் வீட்டிற்கு வந்திருந்தான். குடிப்பதற்காக மதுபானத்திற்காக தந்தையிடம் பணம் கேட்டான். தந்தை, என்னிடம் பணம் இல்லை என்று கூறினார். என்ன நடந்தது? கத்தியை எடுத்து குத்திக் கொண்டான். நேற்றைய செய்தியிலே நீங்கள் வாசித்திருப்பீர்கள். இதையெல்லாம் பார்க்கின்ற நேரத்திலே மனிதன் எங்கே சென்று கொண்டிருக்கின்றான், மனித இனம் இன்று எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது, இந்த மனிதர்களுக்கு மனித பண்பே இல்லையா என்ற கேள்வி நமக்குள்ளே எழுகின்றது. அன்புமிக்கவர்களே, எத்தனை மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள் எண்ணி பார்க்க முடியுமா என்ற கேள்வி இன்று எழும்பிக் கொண்டிருக்கின்றது. கடவுள் இந்த உலகிலே மனிதனை படைத்த நேரத்திலே
படைப்பின் சிகரமாக படைத்தார். எல்லா படைப்பையும் படைத்து முடித்த பிறகு மனிதனை படைத்த நேரத்திலே மகிழ்ச்சி அடைந்தார். தன்னுடைய படைப்பு தொழில் முடிந்தது, நிறைவடைந்தது என்று நினைத்தார். இந்த மனிதனை அனைத்து படைப்பின் சிகரமாக படைத்தது மட்டுமல்லாமல் மாண்பையும் மகத்துவத்தையும் அவருக்கு முடியாக சூட்டியிருக்கிறார் என்று திருப்பாடல் நமக்கு சொல்லுகின்றது. எனவே மனிதன் என்பவன் படைப்பிற்கெல்லாம் ஒரு சிகரமாக இருக்கின்றவன். ஆனால் இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோமே, ஆதி பெற்றோர் கடவுளுடைய கட்டளையை மீறி பாவம் செய்தார்கள், கடவுளுடைய கட்டளையை புறக்கணித்தார்கள், அதன் மூலமாக இந்த உலகிலே பாவம் நுழைந்தது என்று பார்க்கின்றோம். அந்த பாவம் இன்று பறந்து விரிந்து காணப்படுகின்றது. ஒரு பாவ சூழல், நாம் வாழ்கின்ற சமூகம் ஒரு பாவம் நிறைந்த ஒரு சமூக சூழலாக இருந்து கொண்டிருக்கின்றது. இத்தகைய சூழலில்தான் இந்த மரியாவை ஆண்டவர் தனக்கென தேர்ந்து கொண்டார். இந்த மரியாவிடம் காணப்பட்ட அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னதமான பண்பு என்ன? கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாவுக்கு தோன்றி வாழ்த்து கூறிய அந்த செய்தி, அருள்மிகு பெற்றவரே வாழ்க. அருமையான ஒரு வாழ்த்து, அருள்மிகு பெற்றவரே வாழ்க. கடவுளுடைய அருள் என்று சொல்லும் பொழுது மனிதனுக்கு இருக்க வேண்டிய உயர்ந்த உன்னதமான பண்புகள், அது அன்பாக இருக்கலாம், நேர்மையாக இருக்கலாம், இரக்கமாக இருக்கலாம், பரிவாக இருக்கலாம், அல்லது நீதி நியாயம் போன்ற உண்மை என்று பல வகையான பலதரப்பட்ட பண்பாக இருக்கலாம். அன்புமிக்கவர்களே, சில மனிதரை சொல்லுவார்கள் இவன் நல்ல மனிதன் என்று, சில மனிதரை சொல்லுவார்கள் இவன் பொய்யே பேச மாட்டான் என்று, இன்னும் சில மனிதரை சொல்லுவார்கள் இவனிடம் சென்றால் நிச்சயமாக உதவி செய்வான், உதவுகின்ற நல்லெண்ணம் கொண்டவன் என்று. இப்படி மனித பண்புகளிலே அருமையான சிறந்த பண்புகள் பல மனிதர்களிடம் காணப்படுகின்றன. ஆனால் மரியாவை பொறுத்தவரையிலே எல்லா உயர்ந்த உன்னதமான பண்புகளுக்கெல்லாம் சொந்தக்காரி இந்த மரியாள். எனவேதான் அருள் மிகப் பெற்றவர், கடவுளுடைய அருளால் நிரம்ப பெற்ற ஒரு பெண்மணி. இது இயேசுவை கருத்தாங்குவதற்கு முன்னாலேயே இந்த தகுதி அவளிடம் இருந்தது. எனவேதான் ஆண்டவர் இந்த மரியாவை, அந்த நசரேத்து உயிரிலே வாழ்ந்த அந்த ஏழை பெண்மணியை தன்னுடைய ஒரு கருவியாக தேர்ந்து கொண்டார். தன்னுடைய மகன் இந்த உலகிலே பிறப்பதற்கு இவள்தான் தகுதியானவள் என்று தேர்ந்து கொண்டார். இறையேசு அன்புமிக்கவர்களே, அத்தகைய மரியன்னையின் விழாவைத்தான் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நமக்கும் இந்த பண்புகள் எல்லாம் உண்டு. அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாவால் இத்தனை பண்புகளையும் எப்படி கொண்டிருக்க முடிந்தது? இப்படி மனிதத்தின் ஒரு நிறைவாக, மனித படைப்பின் ஒரு உயர்ந்த ஒரு சிகரமாக அன்னை மரியாவில் எப்படி அவளால் வாழ முடிந்தது என்று பார்த்தால், அவளிடம் காணப்பட்ட மனத்துணிவு. இந்த விழா முழுவதும் அன்னை மரியாவின் பல்வேறு பண்புகளை பற்றி நீங்கள் சிந்தித்திருக்கின்றீர்கள். அன்னை மரியிடம் காணப்பட்ட ஆழமான இறை நம்பிக்கை, அன்னை மரியிடம் காணப்பட்ட பிறரன்பு பண்பு, அன்னை மரியிடம் காணப்பட்ட மாற்று செயல்பாடு திறன் என்றெல்லாம் பல வகையான சிந்தனைகள், அவை அனைத்தின் ஒட்டுமொத்த நிறைவாக இன்று நாம் சிந்திக்கின்றோம். அன்னை மரியாள் மனிதத்தின் நிறைவு. இந்த மரியாள் மனிதனுக்கு இருக்க வேண்டிய எல்லா வகையான பண்புகளின் ஒட்டுமொத்த பொக்கிஷமாக விளங்கி இருக்கிறாள். அவளால் எவ்வாறு இப்படி வாழ முடிந்தது? ஏனென்றால் மன துணிவு. எந்த ஒரு மனிதனிடம் இத்தகைய ஒரு துணிவு இருக்கிறதோ அந்த மனிதன்தான் நற்பண்புகளிலே அவன் சிறந்து விளங்க முடியும், வாழ முடியும். நமக்கெல்லாம் நல்ல பண்புகள் என்ன, இயேசு கற்று தந்த இறை ஆட்சி மதிப்பெண்கள் என்ன என்று எல்லாம் நமக்கு தெரியும். ஆலயத்திற்கு வருகின்றோம், சிந்திக்கின்றோம், விவிலியத்தை வாசிக்கின்றோம், ஆனால் நம்மால் வாழ முடியவில்லை, நம்மால் அந்த மதிப்பீடுகளை பின்பற்ற முடியவில்லை. ஏனென்றால் வாழ்க்கை சூழலிலும் இந்த இறைவனது அழைப்பிற்கு முறையே ஒரு போராட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது. தூய பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லுவார், நான் எதை செய்ய நினைக்கின்றேனோ அதை என்னால் செய்ய முடியவில்லை.
எதை செய்யக்கூடாது என்று நினைக்கின்றேனோ அதைத்தான் நான் செய்கின்றேன். இரண்டுக்கும் இடையே ஒரு இழுபறி இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புமிக்கவர்களே, இந்த இழுபறியில்தான் மனிதனாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நல்ல மனிதனாக வாழ வேண்டும், நற்பண்புகள் நிறைந்த ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் நம்மால் முடியவில்லை. நாம் முயற்சிக்கின்றோம், ஆனால் மீண்டும் மீண்டும் தளர்ந்து போய்விடுகின்றோம். அந்த பண்புகளை வாழ்வாக்குவதிலே பல வகையான தோல்விகள் அடுத்தடுத்து நமது வாழ்விலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அன்புமிக்கவர்களே. ஆனால் அன்னை மரியாள் அனைத்து பண்புகளையும் நிறைந்தவளாக மட்டுமல்லாமல் அதை தன்னுடைய வாழ்விலே மிகச் சிறப்பாக செய்து காட்டியவள், பின்பற்றியவள். எனவேதான் அந்த மரியாள் இந்த அளவுக்கு உன்னதமான புகழ் கொண்ட ஒரு பெண்மணியாக காணப்படுகின்றார். பெண்களுள் பேறு பெற்றவள். அன்புமிக்கவர்களே, இந்த துணிவு இந்த மரியாவுக்கு எப்படி வந்தது? கடவுளுடைய திட்டத்தை அவள் ஏற்றுக்கொண்டாள். கபிரியேல் வானதூதர் சொன்ன செய்தியை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அன்றைய யூத சமூகத்திலே திருமணத்திற்கு முன் ஒரு பெண் கருவுற்றிருந்தால் அவளை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் இணைச்சட்டம் சொல்லுகின்றது. அதையும் அவள் தெரிந்திருந்தாள், அவள் தெரியாமல் இல்லை. ஆனால் அவளிடம் இருந்த அந்த ஒரு துணிவு இருக்கிறது, நான் இந்த கடவுளுடைய அழைப்பை ஏற்பேன், கடவுளுடைய இந்த திட்டத்திற்கு இதோ உமது அடிமை என்று தன்னையே அர்ப்பணித்து அதன்படி வாழ்ந்தாள் என்றால் அவளிடம் அந்த துணிவு இருந்தது. இந்த மன துணிவுதான் ஒவ்வொருவருக்கும் தேவை. அது மட்டுமல்ல, பெற்றெடுத்த அந்த குழந்தையை ஆலயத்திலே கொண்டு சென்ற நேரத்திலே அங்கு முதியவர் சிமியோன் இறைவாக்கினர் அந்த குழந்தையை கையிலே ஏந்தி கொண்டு அன்னை மரியாவை பார்த்து என்ன சொன்னார்? உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும். இவ்வளவு ஆழமான வார்த்தைகள். ஆனால் மரியாள் துணிவோடு அதையும் ஏற்றுக்கொண்டாள். இயேசுவை பார்ப்பதற்காக சென்ற நேரத்திலே யார் என் தாய், யார் என் சகோதரர்கள் என்று சொன்ன நேரத்திலே அவள் அதையும் ஏற்றுக்கொண்டாள். விவிலியம் சொல்லுகின்றது, மரியாள் அனைத்தையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அன்புமிக்கவர்களே, சிலுவை அடியிலே இயேசு தொங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே இந்த நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டோமே, மரியாள் சிலுவை அடியிலே நின்று கொண்டிருக்கின்றார். எந்த தாயால் அது பொறுத்துக் கொள்ள முடியும்? அந்த மன துணிவு மரியாவுக்கு இருந்தது. தன்னுடைய உறவினர் எலிசபெத் பேறுகால வேதனையில் இருக்கின்றாள் என்று அந்த மலை நாட்டுக்கு விரைந்து சென்றாலே அந்த மன துணிவு அந்த அன்னைக்கு இருந்தது. இயேசு இறந்த பிறகு சீடர்கள் எல்லாம் அலைக்கழிக்கப்பட்ட நேரத்திலே அனைவரும் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே அந்த சீடர்களை எல்லாம் ஒன்று கூட்டி அந்த இயேசுவின் நற்செய்தியை மீண்டும் செயலாக்கம் பெற வேண்டும் என்பதற்காக அவள் இறங்கினாலே அந்த மன துணிவு அந்த அன்னைக்கு இருந்தது. எனவே அன்புமிக்கவர்களே, சிறந்த ஒரு மனிதனாக மனித பண்புகளிலே உயர்ந்தவராக நாம் வாழ வேண்டும் என்றால் நமக்கு தேவையானது மன துணிவு. சென்ற வருடம் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி பாகிஸ்தானிலே ஒரு நிகழ்ச்சி, இஸ்லாமியருக்கு இருக்கின்ற ஒரு சட்டம் என்னவென்றால் குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு பெண்கள் படிக்கக்கூடாது, அவர்களுக்கு கல்வி இல்லை. சிறு வயதிலே அதை பொறுத்துக் கொள்வார்கள், ஆனால் குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு பெண்கள் பள்ளிக்கூடங்களுக்கோ கல்லூரிகளுக்கோ அனுப்பப்படுவதில்லை. ஆனால் மலாலா என்கின்ற ஒரு பள்ளி மாணவி நன்றாக படிப்பாள், பள்ளியிலே முதல் மதிப்பெண் வாங்குவாள். அவளுக்கு இருந்த ஆசையெல்லாம் உயர்ந்த ஒரு நிலையிலே படித்து வர வேண்டும் என்கின்ற தீராத ஒரு ஆசை. ஆனால் இந்த இஸ்லாமிய சட்டம் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை, படிக்கக்கூடாது. அதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன அநியாயம் இது! படிக்கின்ற திறமை எனக்கு இருந்தும் இந்த சமூகம் என்னை அனுமதிக்கவில்லையே என்று அவளால் அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவளை போன்ற பல மாணவிகளை எல்லாம் ஒன்று சேர்த்தார், பல பெண்களை எல்லாம் ஒன்று திரட்டினாள், பெரிய ஒரு போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்தாள். அடிப்படைவாதம் கொண்ட தாலிபான்கள் இந்த மலாலாவை சுட்டித் தள்ள வேண்டும், அப்போதுதான் நம்முடைய சமய சட்டம்
பின்பற்றப்படும் என்று உறுதி கொண்டு துப்பாக்கி எடுத்து அந்த மலாலாவை சுட்டார்கள். பல குண்டுகள் அவளை பாய்ந்தன. ஆனால் அதிர்ஷ்டவசமாக பிழைத்துக் கொண்டாள். அந்த பெண்மணிக்கு 16 வயது. அவளுக்கு இருந்த ஒரு மன துணிவு, படிப்பு கிடைக்கவில்லை அவ்வளவுதான் என்று ஒதுங்கி விடுவார்கள், பொதுவாக உள்ள ஒரு காரியம். ஆனால் இந்த மலாலா என்கின்ற 16 வயது அந்த பெண்மணிக்கு, அந்த மாணவிக்கு இருந்த ஒரு மன தைரியத்தை பாருங்கள். இதுதான் செயலாக்கம் செய்கின்ற ஆழமான ஒரு நம்பிக்கை. இறை நம்பிக்கை என்பது ஏதோ கடவுளை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று மட்டுமல்ல, இறை நம்பிக்கை என்பது வழிபாடுகளிலே கலந்து கொள்கின்றோம், விழாக்களை கொண்டாடுகின்றோம் என்று மட்டுமல்ல, அந்த இறை நம்பிக்கையை வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட ஆழமான மன துணிவு வேண்டும். இன்றைய சமூக சூழலை பாருங்கள், பல வகையான ஆசைகள், ஆடம்பர வாழ்வு. சிலருடைய வீடுகளிலே ஹீரோக்களை திறந்து பார்த்தால் அங்குதான் புடவைகள் உதயமாகிறதோ, அங்குதான் புடவைகளை செய்கிறார்களோ என்று என்ன தோன்றுகின்றது. அந்த அளவுக்கு அடுக்கி அடுக்கி வைத்து வருடம் முழுவதும் ஒரு புடவையை கட்டினாலும் தீராது, அந்த அளவுக்கு வாங்கி வைத்திருக்கிறார்கள். ஆடம்பர வாழ்க்கை. இந்த விழாவுக்கு ஒரு புடவையா, கிறிஸ்துமஸ் அதற்கும் ஒரு புடவை, அதுவல்ல புத்தாண்டும் ஒரு புடவை, அதுவல்ல பொங்கலுக்கும் ஒரு புடவை, வாங்கி வாங்கி வைத்து அப்படியே அடுக்கி வைத்திருக்கின்றார்கள். அன்புமிக்கவர்களே, இன்றைய சமூக சூழலிலே ஆடம்பர வாழ்க்கைக்கு எல்லையே இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்களை சற்று சிந்தித்து பாருங்கள், இந்த திருப்பலில் கூட ஆண்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது. பலரும் வெளிநாடுகளிலே எங்கேயோ வேலை செய்கிறார்கள், தங்களுடைய உயிரை பணயமைத்து வேலை செய்கின்றார்கள். அண்மையிலே ஒரு ஊரிலே ஒரு திருப்பலிக்கு சென்றிருந்தேன். திருப்பலி எது என்றால் கப்பலுக்கு சென்றவர் திரும்பி வரவில்லை, கப்பலிலேயே அவர் தவறி விழுந்து இறந்து போனார், உடல் கிடைக்கவில்லை. அந்த மனிதருக்கு 30ஆம் நாள் நினைவு திருப்பலி. பார்த்தால் பரிதாபமாக இருந்தது. தன்னுடைய மனைவிக்காக, தன்னுடைய பிள்ளைக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்து எங்கேயோ தொலை தூரத்திலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் கொடுக்கின்ற பணத்தை இந்த எத்தனை பேர் பொறுப்போடு இருந்து அதை நடத்துகிறார்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, இன்றைய இளைய தலைமுறை இருக்கின்றார்களே, அவர்களுடைய ஆடம்பர வாழ்வுக்கு எல்லையே இல்லை. ஒரு காலகட்டத்திலே 3, 4, 5 ஆடைகள் அவ்வளவுதான், அதை துவைத்து அதை பயன்படுத்துவார்கள். ஆனால் இன்று குழந்தைகள் கேட்கின்ற எல்லாத்தையுமே கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சூழல் தாண்டுகின்ற நேரத்திலே குழந்தைகள் என்னுடைய பேச்சை கேட்கவில்லை, பெற்றோருடைய பேச்சை கேட்கவில்லை என்று பெற்றோர்கள் அங்கலாய்த்து விடுகின்றார்கள். அன்புமிக்கவர்களே, நான் பணியாற்றுகின்ற அந்த பள்ளிக்கூடத்திலே ஒரு 12ஆம் வகுப்பு மாணவன், அந்த மாணவன் தந்தையிடம் பேசுவதே இல்லை. ஒரு நாள், 2 நாள் அல்ல, 4 வருடங்களாக அவன் பேசுவதே இல்லை. 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கின்றான். அவர் வெளிநாட்டிலே இருக்கின்றார். அங்கிருந்து தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டால் இவன் பேசுவதில்லை. மிகுந்த வேதனைப்பட்டவர். ஒரு நாள் ஊருக்கு வந்தவர் என்னை சந்தித்து பேசினார். என்னுடைய மகன் உங்கள் பள்ளியில் தான் 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கின்றான். நான் வெளிநாட்டில் இருந்து 3 வருடத்திற்கு பிறகு வந்திருக்கிறேன். பேசுவதற்கு முயற்சி செய்கிறேன், பேசவில்லை. எனக்கு மனதுக்கு மிகுந்த பாரமாக இருக்கிறது, மிகுந்த வேதனையாக இருக்கிறது. என்ன என்று கேட்டால், அவன் 8ஆம் வகுப்பு முடித்த நேரத்திலே பைக் வாங்கி கேட்டானாம். இவர் தர முடியாது, நீ 12ஆம் வகுப்பு தேறிய பிறகு தருவேன் என்று கூறினாராம். அவ்வளவுதான் என்று 12ஆம் வகுப்பு முடித்து எனக்கு பைக் கிடைக்குமோ அப்போதுதான் நான் உம்மோடு பேசுவேன். பாருங்கள், இந்த சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது? மனித பண்பு இங்கு எங்கே இருக்கிறது? பிள்ளையுடைய பண்பு எப்படி இருக்கிறது? பெற்றோருடைய பண்பு எப்படி இருக்கிறது? இதெல்லாம் கேள்வி கேட்டு பார்க்கிற நேரத்தில் அன்புமிக்கவர்களே, மனித பண்பின் சிகரமாக விளங்குகின்ற, மனிதத்தின் நிறைவாக விளங்குகின்ற இந்த மரியாள் இவளுக்கு விழா எடுப்பது மட்டுமல்ல, அன்புமிக்கவர்களே, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நானும் இந்த மரியாதையை முன்மாதிரியாக கொண்டு இந்த சிறந்த பண்புகளை வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட வேண்டும், அதற்கு எனக்கு மன துணிவை தாரும் என்று இந்த திருப்பலிலே நாம் ஆண்டவரிடம் மன்றாட வேண்டும். அன்புமிக்கவர்களே, ஒரு ஊரிலே ஒரு பெரியவர்,
அவரை பற்றி அந்த ஊரிலே நல்ல ஒரு மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. எந்த அளவுக்கு அவர் நல்ல பண்புகளை கொண்டவராக இருந்தார் என்றால், ஊரில் உள்ளவர்கள் அவருக்கு ஒரு பெயர் வைத்திருந்தார்கள். அந்த பெயர் நல்லவர். அவங்க நல்லவரை பார்த்தையா, அவற்றம் கேட்டாயா, அவருடைய பெயரே நல்லவர் என்று அந்த ஊரே வைத்த ஒரு பெயர் அவருக்கு. ஒருமுறை இளைஞர்கள் கூட்டமாக சென்று அந்த முதியவரை பார்க்க சென்றார்களாம். அந்த முதியவரை பார்த்து, உங்களுடைய பெயர் நல்லவர் என்று ஊரே சொல்லிக் கொள்ளுகின்றது, எங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறது, நமது ஊரிலே ஒரு நல்லவர் ஒருவர் இருக்கிறார் என்று. உங்களுடைய வயது என்ன, உங்களிடம் கொஞ்சம் பேசுவதற்காக வந்திருக்கிறோம், உங்களுடைய வயது என்ன என்று கேட்ட நேரத்திலே அந்த முதியவர் சொல்லுவார், என்னுடைய வயதை கேட்கிறீர்களா, 8 வருடம் 4 மாதம் 12 நாட்கள் 8 மணி நேரம் என்று சொன்னார். இவர்களுக்கு ஒண்ணுமே புரியவில்லை. இவர் என்ன சொல்லுகிறார், பெரியவரே நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், ஒன்றுமே புரியவில்லையே, புரியும்படி சொல்லுங்கள். அவர் மீண்டும் அப்படியே சொன்னார், 8 வருடம் 4 மாதம் அப்படியே தொடர்ந்தது. இதற்கு அர்த்தம் என்ன என்று அந்த இளைஞர்கள் அந்த பெரியவரை கேட்ட நேரத்தில் அவர் சொல்லுவார், தம்பிகளா, எனக்கு 86 வயது ஆகிறது, ஆனால் நான் நல்ல மனிதனாக வாழ்ந்த நாட்கள் நேரம் எவ்வளவு என்று கணித்து வைத்திருக்கின்றேன், ஒரு டைரியிலே எழுதி வைத்திருக்கின்றேன். நல்ல மனிதனாக வாழ்ந்த நேரம் நாள் எவ்வளவு என்று அதை கூட்டி கழித்து பார்க்கின்ற நேரத்திலே மொத்தம் இவ்வளவுதான், இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று கூறினாராம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் புடம் விட்டு பார்க்க வேண்டும். எந்த வகையிலே எவ்வளவு நேரம் நான் நல்ல மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நமக்குள்ளே இந்த ஒரு இழுபறி இருந்து கொண்டிருக்கிறது. நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் பவுல் கூறுவது போல, ஆனால் வாழ முடியவில்லை. இதற்கு நமக்கு தேவையானது மன துணிவு. என்னால் முடியும், என்னாலும் வாழ முடியும், என்னாலும் பிறருக்கு உதவி செய்ய முடியும், என்னாலும் பரிவுள்ள மனிதனாக வாழ முடியும், என்னாலும் உண்மை பேசுகின்ற மனிதனாக வாழ முடியும், என்னாலும் நீதியும் நேர்மையும் கொண்ட ஒரு மனிதனாக வாழ முடியும் என்கின்ற அந்த ஒரு வாழ்க்கைக்கு தேவை ஆழமான மன துணிவு. இதை அன்னை மரியாளிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள இத்திருப்பலியினை ஜெபிப்போம். ஆமே. வாக்கு போறா
அவர்களுக்கு ரசமில்லை என்று தேவைப்பட்டவர்களுக்காக பரிந்து பேசிய நம்முடைய அன்னையின் விழா என்று நமக்காக அவர் பரிந்து பேசுவார் என்ற நம்பிக்கையுடன் இப்பொழுது நம்முடைய தேவைகளெல்லாம் நம் கண்முன் வர நம் மனதிலே வர அவைகளுக்காக தந்தையாம் கடவுளிடம் நாம் ஒரே குடும்பமாக மன்றாடுவோம். நீங்கள் தாட வேண்டிய பகிர்வை தந்தாயிகள் மன்றாட்டை தயவாய்க்கிட்டருளும் புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் காண செய்த இறைவா, எம் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவியர்கள் அருள் சகோதர சகோதரிகளை உம்பாதம் தருகின்றோம். அவர்கள் தம் இறைவாழ்வு என்னும் தூய பணியில் என்றும் சிறப்புற்று ஓங்கவும் மக்களை நல்வழி காட்டிடவும் உம் தூய ஆவியின் கனிகளை அவர்கள் மேல் பொழியுமாறு அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இதோ உம் தாய் என்று உம் அன்னையே எங்களுக்கு இந்த இறைவா, இவ்வூரின் இரு கண்களாம் எம் குழந்தைகளின் கல்வியினையும் எம் ஊரின் தொழிலையும் வெகுவாய் ஆசீர்வதித்து கற்கும் கல்வி பயனுள்ள கல்வியாகவும் செய்யும் தொழிலினால் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுமாறும் எம் கல்வி வளத்தினையும் தொழில் வளத்தினையும் ஆசீர்வதிக்குமாறு அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா நலன்களும் என் கையில் உள்ளன என்று மொழிந்த இறைவா, உம் ஆசீர்வாதத்தினால் எம் பங்கினையும் பங்கின் செயல்பாடுகளையும் ஆசீர்வதித்து இன்றைய நாளில் பல்வேறு வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணம் செய்யும் பங்கு பணியாளர்களையும் பங்கு பேரவை உறுப்பினர்களையும் வழிபாட்டுக் குழுவினரையும் நன்கொடையாளர்களையும் பக்த சபையினரையும் அந்நிய இறை மக்களையும் எம் கிளை பங்கினையும் நீர் நிறைவாக ஆசீர்வதிக்குமாறு அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உன்னத வல்லமை உள்ள இறைவா, இன்று அலங்கார உபகார அன்னையின் ஆசீரை பெற்று செல்ல வந்திருக்கும் குமரி மக்களையும் வெளியூர் பக்தர்களையும் நிறைவாய் ஆசீர்வதியும் இன்று வெளிநாடுகளை வேலை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் நற்சுகத்தினை கொடுத்து அவர்கள் தம் வேலையினை நிறைவாக செய்வதற்கான வல்லமை நல்குமாறு அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனிதத்தின் நிறைவாம் மரியாவை எங்களுக்கு பாதுகாவலியாக வழங்கிய இறைவா, அன்னை மரியாவின் மாபெரும் குணங்களாகிய அன்பு பொறுமை கருணை இரக்கம் தாழ்ச்சி எதனையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை ஏழ்மை போன்ற நற்பண்புகளை எங்களுக்கும் இந்நாளில் வழங்கி இறை இயேசுவின் அன்பினை நாங்களும் பெற்றிட அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒ
ஒரு சில மணி துளிகள் நாம் மௌனமாக இருந்து நம்முடைய தேவைகள், நம்மை சார்ந்தவருடைய தேவைகள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்ப்போம். அன்பு தந்தையே இறைவா, எல்லா பண்புகளுக்கும் நிறை குடமாக விளங்கிய எங்களுடைய பாதுகாவலில் அலங்கார உபகார அன்னையினுடைய விழாவில் உம்மை பார்த்து வேண்டுகிறோம். எங்கள் வாழ்நாளிலே எத்தனை ஆண்டுகள் நீர் எங்களுக்கு தந்திருந்தாலும் அதிலே எங்களால் இயன்றவரை அத்தனை மணித்துளிகளிலும் அத்தனை கணங்களிலும் நல்லவர்களாக, துணிவுமிக்கவர்களாக, பிறர் நலம் பேணுபவர்களாக, உம்மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, எங்களையே பிறரோடு பகிர்ந்து வாழ்கின்றவர்களாக, நல்ல மனிதர்களாக நாங்கள் வாழ எங்கள் அன்னுடைய அன்னையினுடைய வாழ்க்கை நெறியை நாங்கள் பின்பற்றி வாழ எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று அந்த அன்னையை பெற்றெடுத்த உம் திருமகனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாடல் எண் 53, பக்கம் எண் 29, பாடல் எண் 53.
சகோதர சகோதரிகளை நாம் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இவ்விழா திருப்பலி நம் தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாக வேண்டும் என்று ஜெபியுங்கள். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் பெருவிழாவை கொண்டாடும் நாங்கள் எங்கள் வேண்டுதல்களையும் காணிக்கைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். தம்மையே ஒப்பற்ற பலியாக உமக்களித்த கிறிஸ்து, உமது அரசின் அன்பையும் அமைதியையும் எல்லா மக்களுக்கும் வழங்குவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உள்ளோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதி நீதியுமாறதே ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னால் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இரக்கம் நீதியுமுள்ள நீர் செருக்குற்றவர்களை சிதறடித்து நொறுங்கிய உள்ளத்தினரை உயர்த்துகின்றீர். உம் திருமகன் தம்மையே தாட்டி சிலுவையில் ஏற்றுக்கொண்ட போது அவரை அரசர்க்கெல்லாம் அரசராகவும் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவராகவும் உயர்த்தி மகிமை மிகு முடிசூடி உமது வலப்பக்கத்தில் அமர செய்தீர். எழிலாந்தவும் அடியாரான கன்னிமரியாள் தம் மகனின் சிலுவை மரணத்தின் இழிவை துயரமிகு பொறுமையோடு ஏற்றுக்கொண்டதால் அவரை வானகத்திற்கு தூதரணிக்கு மேலாக உயர்த்தி தம் மகனோடு மகிமையிலும் ஆட்சி புரிவராகவும் படைப்பிற்கெல்லாம் அரசியாகவும் உம்மக்கள் அனைவருக்காகவும் பரிந்து பேசி உமது அருளை பெற்று தருபவராகவும் ஏற்படுத்தினே. ஆகவே வானதூதரணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது திருப்பெயரை பொழுதி போற்றி ஒரே குரலாய் சொல்வதாவது. உன்னதங்களிலே ஓ சானா உன்னதங்களிலே
தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறை வரை உலகெங்கு உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். இறைவா, நாங்கள் உமது திருமண் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூயாவியால் புனிதமாக்கியுள்ள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்று ஆடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை ஆறுவனவாக அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோ. ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவே அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அடித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி வருங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்றம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் செல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஒரே மனம் உள்ளவராக
விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக நாங்கள் இந்த விழா கொண்டாடுகின்ற எங்கள் அன்னை அலங்கார உபகார மாதா, உம்முடைய புனித அப்போஸ்தலர்கள், மறை சாட்சியர், மற்ற புனித அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை, உம் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் எமிஜூஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமணிக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், உமக்கு உகந்தவராய் இவ்வுலகை விட்டுச் சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு மது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தங்களே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும்
அருமையானவர்களே, ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபம் ஒரு குடும்ப ஜெபம். ஒரு குடும்பத்துக்குரிய ஜெபம் மட்டுமல்ல, மக்களை குடும்பமாக உருவாக்குகின்ற ஜெபம். இன்று நாம் நம்முடைய குடும்ப இந்த பங்கின் குடும்ப பெருவிழாவின் நிறைவினை உச்சகட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் இயேசுவின் சிறு உடலின் இரத்தத்தை அறிந்து முன்பு நாம் அனைவரும், இந்த பங்கில் உள்ள அனைத்து மக்கள் ஒரே குடும்பமாக நம்முடைய தாயின் தலைமையை ஏற்று ஒரே குடும்பமாக உருவாகிட நம்முடைய சகோதரன் நம்முடைய மீட்பருமாகிய இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இப்பொழுது அனைவரும் ஒரு சேர ஒருமித்து உருக்கத்தோடு மன்றாடி பாடுங்கள். உம்முடைய சிக்கம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அருவின உணவை எங்களுக்கு இன்று அளித்தரும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் போது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை நிலவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று தரையிலும் நீரிலும் நாங்கள் படிக்கின்ற இடத்திலும் பயணிக்கின்ற இடத்திலும் பணியாற்றுகின்ற இடத்திலும் யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு மாட்சி ஆண்டவராகிய கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையை பாராமல் உமது திரு அரவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களது உள்ளங்களிலும் எங்களது இல்லங்களிலும் குடும்பங்களிலும் தெருக்களிலும் அன்பியங்களிலும் எங்களது பங்கிலும் எங்களது மாநிலத்திலும் எங்களது நாட்டிலும் உலகத்திலும் உண்மையான அமைதி நிலவ அருள்தான். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் வழங்கு அமைதி உங்களோடு என்றும் இந்த குடும்ப பெருவிழாவிலே நாம் இப்பொழுது ஒருவர் ஒருவரோடு நம்முடைய உறவுகளை புதுப்பித்துக் கொண்டு அமைதியின் வாழ்த்தை தெரிவிப்போம். Thank you.
இதோ நம்முடைய அன்னை அலங்கார உபகார அன்னை பெற்றெடுத்த அவளுடைய பிள்ளை என் சகோதரன் நம்முடைய மீட்பர் நம்முடைய தலைவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் அவருடைய இரத்தம் இந்த அன்பின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்பிக்கையில்லா வாழ்விக்கலாம் பாடல் எண் 61 பக்கம் 33 பாடல் எண் 61 தீபம் இயேசுவின் திருவுடலிலே தேடும் நெஞ்சம் தேடும் திருவுடலிலே அன்பு நெஞ்சம் கொண்டவரே உண்ணவாருங்கள் உணவை உண்டு கனலிழித்து தரணி மாற்றுங்கள் ஏழை அடிமைகள்
பிரிவோ கட்டிருக்கின்றன. பணிகள் செய்வதை தலைவன் பண்ணும் தந்த படிப்பினை தருகின்றது. படிப்பினை தருகின்றது வீரும் தீனி பலத்தீடும் பொருள் உணர்வோ இதை பணி செய்து வாழ்வோடி இதை வழிவோ தியாக தீபம் தீரும் நெஞ்சம் தீர்த்ததும் திருமுனவிதுவே அன்பு நெஞ்சம் கொண்டவரே உன்னவாருங்கள் உணவை உண்டு தனையை சரணி மாற்றுங்க. பாடல் எண் 69 பக்கம் எண் 38 பாடல் எண் 69 Thank you.